ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். நம்ம வந்து ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு போவோம். முக்கியமான இடத்துக்கு போகக்குள்ள நம்ம கூட நாலு பேர் வருவாங்க இல்லையா? அப்போ இந்த டைம் பார்த்தோன்னா அந்த முக்கியமான இடத்துல நம்ம பார்க்க போனாங்க பார்த்தியா, அவங்க முன்னாடி நம்மளை வந்து இரிட்டேட்டிங் பண்ணணும். எப்படின்னா ஏதாவது ஒரு டென்ஷன் படுத்துவாங்க இல்லையா, டென்ஷன் படுத்துக்கலாம், நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது சரியா? ஏன்னா அவங்க நம்ம கெட்ட பேர் வாங்கணும். நம்ம நல்லவங்க தான் ரைட், ஆனால் நம்மளை வந்து கெட்ட பேர் வாங்கணுன்ற மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும் சில பேருக்கு. அந்த டைம் வந்து பார்த்தோன்னா நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. அப்படி ரொம்ப ஓவர் டென்ஷன் படுத்துறாங்கன்னா நம்ம அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடணும் சரியா? இல்லை அந்த இடத்துல வெளியே வர முடியல, நான் அங்கே தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நம்ம கோயிலுக்கெல்லாம் போவோம் இல்லையா. கோயிலுக்கு போகலாம் அப்போ பார்த்தா நம்ம மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். கோயிலுக்கு போகல ரொம்ப அமைதியாக இருக்கும், ஒரு நல்ல எண்ணங்கள் வரும், ஒரு ஒரு கான்ஃபிடண்டாக ஏதாவது நம்ம செய்யணுன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு திங்கிங் வரும் இல்லையா. அதை மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும், ஓ நம்ம கோயில் உள்ள வரும் அப்படின்ட்டு டென்ஷன் ஆகக்கூடாது சரியா? டென்ஷன் ஆகாமல் நம்ம என்னத்தை என்ன எதுக்கு போகிறோமோ அதை வந்து நம்ம சாதிக்கணும், அமைதியாக இருந்து நம்ம வீட்டுக்கு வரணும் சரிங்களா? சரி ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா காடை காடை சரிங்களா, அது நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஜம்முனு காரங்காரமாக நம்ம சாப்பிடுவோம் சரிங்களா? ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் நான் காடெல்லாம் சாப்பிட்டதில்லை. நம்மளாம் இருக்குள்ளலாம் அப்போலாம் வயலில் காட்டில் அங்கேயும் செய்யும் இல்லையா, ஆனால் இவங்க செஞ்சு சாப்பிடுவோம் சரிங்களா? சரி ஓகே. அவங்க பாருங்கள் நம்ம ஒரு குட் நியூஸ் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் கோபுர தாங்கி இருக்கு பாருங்கள் செடி. இது வந்து கோபுர தாங்கி ரொம்ப நல்லதுங்க, இது கோபுர தாங்கி சாப்பிட்லாம். அந்த இங்கே பாருங்கள் பச்சரிசிம்மன் ஓகேங்களா பாருங்கள், அம்மன் அம்மன் பச்சரிசி கோபுர தாங்கி சூப்பர் ரெண்டு மூணு பார்த்துருக்கோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம காடை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம், இது வந்து நல்லா கழுவி எடுத்துருவோம். ஓகேங்க, நம்ம வந்து காடைக்கு வந்து மசாலா எது நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்துக்குறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், வெறும் மிளகாத்தூள், கரும் மசாலா, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, ரெண்டு முட்டை சரிங்களா? இது போட்டு நம்ம வந்து பிசைஞ்சிக்குவோம். காடை மசாலா ரெடி பண்ணிட்டோம், இப்போ வந்து அப்ளை பண்ணிடுவோம் ஓகேவா? சேஸ் சேஸ் வைங்க. ஓகே நம்ம வந்து மசாலா போட்டு நல்லா அப்ளை பண்ணி நல்லா காடை வச்சிட்டோம். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறுட்டும் நல்லா, ஊறுட்டு பிறகு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்குவோம் சரிங்களா? ஓகே வாழ் நல்லா தெரிஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றி எடுத்துக்குவோம். ஓகே நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு, ரெண்டு ரெண்டு போட்டு எடுத்துக்குவோம். நல்லா திருப்பிட்டு காடை சாப்பிட போறேன். காடை வந்து குழந்தைங்கெல்லாம் நம்ம இருக்கும்போது சாப்பிட முடியா, இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் அது என்னன்னு தெரியாது டேஸ்ட் அப்படின்ட்டு. அவங்க நம்ம கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா மெதுவாக இருக்கு இல்லையா, நல்லா சாப்பிடுவாங்க. எப்படி நவீன் புரியுமா? சரி ஓகே பண்ணிக்கலாம். காடை ஃபுல்லாக செஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள் செம்மையாக இருக்குது, நம்ம வந்து சாப்பிடுவோமா? ஓகே வாங்க போவோம் சாப்பிட்லாம். அப்படி அப்படி கடி குளிச்ச கடி செம்மையாக இருக்கும். காடை உண்மையா இல்ல காரங்க செம்மையா இருக்குங்க. எல்லாம் செஞ்சு பாருங்க, இதே மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப கொடுங்க.
காடு ஒரு கடி அது இது சம டேஸ்ட் நீங்க செஞ்சு பாருங்க அம்மா வீடியோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அம்மா கமெண்ட் பண்ணுங்க ஓகே गाइस இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சுவையா இருக்கு நல்ல குழந்தை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்க என்னோட சேனலுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கிப் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஐ மீன் பை ஓகே பை see you அக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாப்பிடாம மீது பேசலாம் இல்ல மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஓகே பை see you take care